இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்தவங்களே கர்த்தர் ஆஸ்துரிப்பார்கள். ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களை வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜபத்துடன் கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இந்த தெசலோனிக்கேயர் சபையாருக்கு பவுல் அநேக ஆலோசனைகளை சொல்லி கொண்டு வருகிறார். எவ்விதமாய் செயல்பட வேண்டும், செயல்படக்கூடாது, எது தேவன் விரும்புகிறது, எது தேவன் விரும்பாதது, எதுக்கு நம்ம விலகி இருக்கணும், இதெல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி சொல்லி கொண்டு வரும்பொழுது அவர் என்ன சொல்கிற கவனங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. இன்றைக்கும் உலகத்தில் மனிதராகிய நமக்கு எங்கே போனாலும், கடைக்கு போனால் காய்கறி வாங்க போகிறோம், அதில் நல்லது இது எடுக்க தெரியும். பொருள் வாங்க போகிறோம், துணி வாங்க போகிறோம், அதில் சோதித்து பார்த்து நல்லது எடுக்க தெரியும். ஆனால் தேவனுடைய காரியம் வரும்போது மட்டும் அதில் ஒரு கவனக்குறைவு இருக்குது, அதில் ஒரு அஜாக்கிரதை இருக்குது, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அப்படி பிடிக்க முடியலங்கிறதுனால தான் தாவீது சொல்கிறாரு 143:10 உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதியும், நீரே என் தேவன், உம்முடைய நல்லாவி என்னை செவையான வழியில் நடத்துவாராக. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதியும், நீர் போதிக்கலை அப்படின்னா நான் ஏன் விருப்பப்படி செய்வேன், அது எல்லாம் சரியாக வராது, தப்பாக வந்துடும். அதனால தான் அப்படி கேட்குறத நம்ம இல்லை பார்க்குறோம். நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், நலமானதை பிடிக்கணும். 2 ராஜாக்கள் 5:3 நாகமனுடைய சரித்திரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே வருகிற நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்கிற அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, என் எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கு தரிசிட்டு போவாரானால் நலமாக இருக்கும். தீர்க்கு தரிசிட்டு போ, நலமாக இருக்கும். தீர்க்கு தரிசி தேவனுடைய மனுஷன் அப்படின்னா தேவனுடைய வா, கர்த்தட்ட வா, அது உனக்கு நல்லது. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். எபிரேயர் 13:9 கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது, பலப்படுத்துகிறது, தைரியம் அடைகிறது நல்லது. அதை தெரிந்து கொள். அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். வேதாந்தத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 73:28 நாம் வாசிக்கிறோம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ அப்படிங்கிறார் இல்லைங்களா, வேறு எதுலேயும் நான் நல்லதுன்னு பார்க்கல, வேறு எதையும் நான் நல்லதாக அறியலை, தேவனை அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு நல்லது, ஆண்டவரோடு நெருங்கி இருப்பது எனக்கு நல்லது. இந்த வார்த்தை கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் ரொம்ப தேடினா சோதனை வரும், அதனால் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வச்சுக்கிடணும். நீங்கள் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வச்சுக்கிட்டீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாத விடுதலையும் உங்களுக்கும் பட்டும் படாமையும் தொட்டும் தொடாமல் தான் இருக்கும். எவ்வளவு நெருக்கமாக நீங்கள் வரீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. இது நெருங்கி வந்தவங்களுக்கு தெரியும், தூரத்தில் இருந்துக்கவங்களுக்கு தெரியாது. நீங்கள் யாராக இருக்கிறீங்க, கர்த்தரோடு நெருங்கி வந்திருக்கீங்களா, யோசித்து பாருங்கள். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். யோசோ அதை தான் தன்னுடைய ஜனத்தனத்தில் சொன்னார், நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீங்களோ அது உங்கள் விருப்பம், உங்களுடைய காரியம். ஆனால் நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். 2 நாளாகமம் 27:6 வாசிக்கும்போது யோதாம் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில் யோதாம் தன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். யோராம் ராஜா பலப்பட்டான். எப்படி பலப்பட்டான், எதனால் பலப்பட்டான், தன் வழிகளை கர்த்தருக்கு நேராக்கினதினால். யார் ஒருவர் தன்னுடைய வழி, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு நேராக கொண்டு வராங்களோ, கர்த்தருக்கு நெருக்கமாக கொண்டு வராங்களோ, அவர்கள் பலப்படுகிறார்கள். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலே கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள்,
ஒன்றோடு மோதிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவள் சொல்கிறாள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். என்ன ஒரு அருமையான அனுபவம் பாருங்கள். குழந்தைகள் கற்பத்தில் மோதுறது என்பதை ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். இது வந்து உள் போராட்டம். ஆவிக்கிற வாழ்க்கையில் உள் போராட்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியாது, காமிக்க முடியாது. அது நீங்கள் தான் சகிச்சாகணும், நீங்கள் தான் ஜெயிச்சாகணும். வேறு மார்க்கம் கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரே வழி கர்த்தத்தில் விசாரிக்க முடி போனால் எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். ரெண்டாவது 119 சங்கீதம் 72 வசனத்திலே வாசிக்கிறோம், அநேகம் பொன் வெள்ளி பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். பார்த்தீங்களா, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும். ஏன் பொன் வெள்ளி சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் விளம்பரிக்க முடியாதது, விளையாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் பொண்ணு தான், தங்கம். தங்கம் தான் மக்களுக்கு விளையாடப்பட்டதாக தெரியுது. அப்போ அந்த நீ நினைக்கிற அந்த தங்கம், அந்த வெள்ளி பொருட்கள், அது உனக்கு விளையாடப்பட்டதாக தெரியுது. ஆனால் அது எல்லாத்தையும் விட நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நல்லது, கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு நல்லது என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையில் அறிகிறார்களோ, அதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் நலமானதை பிடிச்சிருக்கணுங்கன்னு அர்த்தம். நீங்கள் எவ்விதமாக இருக்கீங்க? தேவனுடைய வார்த்தை நலம் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். எருமையா தீர்க்கதரிசி அதை குறித்து தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும் பொழுது 15 அதிகாரத்தில் 16 வசனத்தில் ஒரு விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், கீழ்ப்படிந்தேன் என்று சொல்கிறார். அதனால் என்ன நன்மை? உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையை கேட்ட உடனே அதை நான் உட்கொண்டேன், அதை ஏற்றுக்கொண்டேன், அதுக்கு கீழ்ப்படிஞ்சேன். அதனால் என்ன நடக்குது? அது எனக்கு சந்தோஷம், என் இருதயத்திற்கு மகிழ்ச்சி என்று சொல்லி எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் அவர் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தில் நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இதே காரியத்தை யோபினுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கும் போது 23 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், 12 வசனத்தில், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லி யோபு சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார், 107:20 வாசிக்கும் போது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புகிறார். வார்த்தை அழிவுக்கு என்னை தப்புவித்தது என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் யோசித்து பாருங்கள், நீர் விளம்பின வேதமே நலம். அதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இன்றைக்கு சரியாய் நாம் அறிந்து கொள்வோம். இனி 3 ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 13 அதிகாரம் 5 வசனம், நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாக இருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், நீங்களே யோசித்து பாருங்கள், வீட்லேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, தேவையில்லாத பேச்சு தான் குழப்பத்துக்கு காரணம், பிரச்சனைக்கு காரணம், பகைக்கு காரணம். பேச்சை குறைங்க, அநேக கேடுகளுக்கு, தீங்குக்கு, வேதனைக்கு நம்மளை தப்பிச்சு கொள்ளலாம். அதான் அந்த வசனம் அப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சிருக்கிற வசனமே நீதிமொழி 10:19 தான், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகார். அடிக்கடி இந்த வார்த்தை கற்று நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார். காரணம், உன் வாயின் வார்த்தை சுருக்கு. தேவையில்லாமல் பேசாத, தேவையில்லாமல் வாய் திறக்காத. அதுதான் அன்றோடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இப்பொழுது கூட நம்ம அதில் வாசிக்கிறா தான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பேசாதிருந்தால் நலமாக இருக்கும். அது கொஞ்சம் கடினமான காரியம்தான் பேசாமல் இருக்கிறது. ஆனால் பேசாமல் இருந்தீங்கன்னா அது நல்லது. அது உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டுமல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு நேராக கொண்டு போகும். அநேக கேடுகளுக்கு, அநேக தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நம்ம நீங்களாக்கியிருக்கோம். இதே காரியத்தை தீமுத்துக்கு பவுல் எழுதும்போது கிளவி பேச்சு பார்த்தீங்களா, வேண்டாம், கிளவி பேச்சு வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அர்த்தம் இல்லாத, அவசியம் இல்லாத, பிரயோஜனம் இல்லாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. அப்படி பேசி நாட்களின் சமயத்தை வீணாக்காதீங்க, அதை விட்டுருங்க. பேசாமல் இருந்தால் நலமாக இருக்கும். லேவிய ராகமம் 10:3 வசனத்தில் ஆரோன் பேசாதிருந்தான்னு சொல்லியிருக்கு. தன்னுடைய 2 குமாரர் நாதாப் அபியும்
ஆண்டவருடைய சமூகத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால கத்தர் அடிச்சிட்டார், செத்து போனாங்க. ஆரோன் பேசாதிருந்தான். வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்கிறீங்களா, போராட்டத்தை சந்திக்கிறீங்களா, காரணம் இல்லாமல் ஜனங்கள் நம்மளை காயப்படுத்துகிறாங்களா, பேசாமல் இருந்தது. ஆரோன் பேசாதிருந்தான். துன்பத்தை செய்கிற ஜனங்கள் பெருகிட்டு இருக்கிறாங்க, வேதனைப்படுத்துகிற ஜனங்கள் நம்மளை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை தான் அன்று சொல்கிறார், நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும். அவங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, எங்கே நிற்கிறாங்க, ஏன் இங்கே நிற்கிறாங்க, அதை ஏன் நீ கவனிக்கிற, அதை ஏன் நீங்கள் கவனிக்கிறீங்க, அதை விடுங்க. அதை தான் கற்று சொல்கிறார், நீங்கள் பேசாதீங்க, அதை பற்றியே யோசிக்காதீங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்க பேச நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளே மனவேதனை, உங்களுக்குள்ளே மனபாரம், உங்கள் சமத்தை நீங்களே கெடுக்கிறீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பேசாமல் இருந்தால் உனக்கு நல்லது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். ஆரோன் தன் இரண்டு பிள்ளைகள் மரித்திருந்தபோது பேசாதிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:21 எலியேசர் தண்ணி குடு என்று சொல்லி கேட்டான். ரெபேக்காள் தண்ணி குடிச்சிட்டு இப்போ ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லை என்று அறியும் பொருட்டு அவன் மௌனமாக இருந்தான். பார்த்தீங்களா, மௌனமாக இருந்தான். அதே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னும் சில சமயத்தில் 1 Samuel 10:27 நம்ம வாசிக்கிறோம், சவுலை குறித்து, காது கேளாதவனை போல இருந்தான், காது கேளாதவனை போல இருந்தான். அவன் ஒன்றும் செவிடு கிடையாது, சுற்றி இருக்கவங்க என்ன பேசுகிறாங்க, யாரை பேசுகிறாங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் காதுகளாதவனை போல இருந்தான். இது ஒரு கிருபை, இது காதுகளாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபை இருந்தால் தான் அது முடியும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், குடும்பம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், பழகிற மக்கள் மத்தியில் காயப்படும்னே பேசுவாங்க, அதுக்கே அவங்க பேசுவாங்க. நீங்கள் எப்படி இருக்கணும், காதுகளாதவனு போல் இருக்கணும். முடியுதா? அப்படி காதுகளாமல் இருக்க பழகிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன் பேசுகிறீங்க, ஏன் என்ன பேசுகிறீங்க, எங்களை பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறதுக்கு என்ன காண்டிங்கன்னு நீங்கள் துடுதுடுன்னு உங்களுக்கு வருதுன்னு சொன்னாலே நீங்கள் தோல்வியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, நலமானதை பிடிச்சிக்க. எது நல்லது? பேசாமல் இருப்பது நல்லது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 Samuel 27:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துடுறான். என்ன, 12 சவுல் தன்னை கொலை செய்ய பிரயாசப்பட்டான், இவன் தப்பிக்கிட்டான். இப்போ கடைசியில் ஒரு முடிவுக்கு வருகிறான், ஏதாவது ஒரு நாள் நிச்சயமாக இவன் நம்ம கொல்ல போகிறான். அப்போ என்ன செய்கிறது, பெலிஸ்த தேசத்தில் போயாவது நம்ம தப்பிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். பாருங்க, நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தர் தேசத்துக்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இனி இந்த சத்துரு கைக்கு, இந்த பொல்லாதவன் கைக்கு நான் தப்பி பிழைக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி, எதிர்த்து போராட முடியாது, அது நிச்சயம். என்ன செய்கிறது, அவனை விட்டு விலகிடுவோம், அவனை விட்டு விலகிடுவோம். அதான் சொல்கிறான், நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறொன்றும் இல்லை. இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, நலமானதை பிடிச்சிக்க. நான்காவது நலமான காரியம் என்ன, சத்துருக்கு நீ விலகிடு, சத்துருக்கு நீ விலகிடு. அவங்க நம்மளை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொலை செய்யணே பார்த்துட்ருக்கிறான், நம்மளும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறோம், முடியல, இனி விலகி இருப்போம். தாவீது பெலிஸ்தர் அண்டு போய் இருந்து கொண்டான் என்று சொல்லி நாம் அதில் பார்க்குறோம். அதான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சத்துருக்கு விலகி இருக்க நாம் பழகி கொள்ளுமானால் நாம் நலமானதை பிடித்திருக்கோம்னு சொல்லி அர்த்தம். ரேபேக்காள் தன்னுடைய மகன் யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறார், உன்னுடைய சகோதரன் ஏசாவின் கோபம் தனி மட்டும் சில நாள் இல்லாமட்ட போயிரு. உடனே உன் மேலே கோபமாக இருக்கிறான், உன் குடும்பம் உன் மேலே கோபமாக இருக்குது, உன் சொந்த ஜனமே உன் மேலே கோபமாக இருக்குது. அதனால் அந்த கோபம் தனிற வரைக்கும் கொஞ்ச நாள் நீ போய் தனியாயிரு. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள், என்ன அருமையான தாயின் ஆலோசனை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்குறவங்க குறைஞ்சிட்டு வராங்க, அதை ஏற்றுக்கொள்கிறவங்களும் குறைஞ்சிட்டு வராங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 27:44 வாசிக்கிறோம், உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் கொஞ்ச நாள் நீ போய் அங்கே இரு, விலகிரு. விலகியிருந்தோம்னா, விலகியிருக்க பழகிட்டோன்னா நம்ம நலமானதை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஜனங்களுக்கு மலைப்பிரசத்தில் சொல்லும் பொழுது மத்தேயு 5:39 சொல்கிறாரு, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்,
தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். யோசித்து பாருங்கள், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இதை உபாகமத்தில் 23:9 நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. எழுத்தில் வாசிக்கிறது ரொம்ப லேசு, வாழ்க்கையில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் செய்ய பழகிட்டீங்கன்னா, நீங்கள் நல்லதை பிடிக்க பழகிட்டீங்க, நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஒன்றத்தை சொல்ல நிற்க 5:22 நம்ம வாசிக்கிறோம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதுதான் இன்றைக்கி வாசிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஆலோசனை, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்க. கடையில் போய் பொருள் வாங்கிறதுக்கும் துணி வாங்கிறதுக்கும் சோதித்து பார்த்து வாங்க தெரியுது. ஆனால் வாழ்க்கைக்கு எது வெற்றி வாழ்க்கை ஏன் தெரிய மாட்டேங்கு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நலமானதை பிடிச்சிக்க. எது நல்லது, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். அதே சமயத்தில் ரெண்டாவது நம்ம வாசிக்கிறோம், நீர் விளம்பின எல்லா பொன் வெள்ளி எல்லாவற்றை பார்க்கலாம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். மூன்றாவது, நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்லது. கடைசி வாசிக்கிறோம், சத்துருவுக்கு நீ விலகி இருக்க பழகு, அது உனக்கு நல்லது. நாம் அப்படி செய்வோமா? ஜெபிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நலமானதை படித்துக்கொள்ள, வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படிச்சரை கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A டோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292.